Welcome to Nishu Creation. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறது சில்க் த்ரெட்டில் எப்படி வந்து பீடட் பேங்கிள் பண்ணுறது. அதுக்காக நான் சில்க் த்ரெட் கோல்டன் கலரில் ரேப் பண்ண பேங்கிள் பேஸ் ஒன்று எடுத்திருக்கேன். அதில் வந்து சின்னதாக ஒரு த்ரெட் வந்து நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். அந்த த்ரெட் அட்டாச் பண்ண த்ரெட்டில் வந்து நம்ம வந்து பீட் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த கார்னர் வழி ஒரு ஒரு பீடாக அந்த ஸ்ட்ரிங் நிறைய நம்ம பீட் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்செர்ட் பண்ணிக்கணும். ஒரு நமக்கு தெரியும் ஒரு குவான்டிட்டி, இப்போ நம்ம 2.8 சைஸ் பண்ணுறோன்னா ஒரு 150 டு ஒரு 160 பீட் தேவைப்படும். தேவை இந்த மாதிரி குவான்டிட்டி பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரிங்கில். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் காமிச்சு தரேன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல வந்து ஒரு 3 பீட் வச்சு அல்டர்னேட்டிவ் வந்து 2 பீட் வைக்கணும். இது வந்து நம்ம வந்து பீடில் வந்து 5 mm ஆர் 6 mm பீட் வந்து எடுத்துக்கலாம். அது வந்து கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட் நான் வந்து அல்டர்னேட்டிவாக அப்படியே 3 mm 3 பீட் வச்சு அடுத்து வந்து நான் 2 பீட் வைக்கிறேன். இப்படின்ற ஒரு பேங்கிள் பண்ணவே உங்களுக்கு ஒரு 30 to 40 மினிட்ஸ் ஆகும் எடுக்கும். பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து அதோட ஃபினிஷ்டு வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ போடும்போது கோல்டு பேங்கிள் மாதிரி இருக்கும். நம்ம எந்த ட்ரெஸ்க்கு வேணாலும் போட்டுக்கலாம், பார்ட்டி வேர் கூட. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நிஷு கிரியேஷன்.